குருச்சரணம். எனது எனர்ஜி செல்லங்கள் எல்லாரும் இந்த 2020 ரொம்ப பிரமாதமாக எல்லா வளங்களும் பெற்று அருமையான உடல்நலத்தோடு வாழணும்னு இந்த அம்மா குருமிக்காவோ ஊசியவும் அந்த சிவனையும் நான் வேண்டிக்கிறேன். சரிதான கண்ணுங்களா? இன்றைக்கி நான் பேசப்படுறது என்னென்னா 2020 அப்படி தானே ஈஸியாக சொல்கிறேன். இந்த வருஷத்தை இந்த வருஷத்தினுடைய சில முக்கியமான விஷயங்களும் நான் சொல்ல போகிறேன். 2020 கூட்டிங்கன்னா 4 வருது இல்லையா? 4 என்ன நம்பர்னா பண நம்பர்னு அர்த்தம். பணக்கார நம்பர் அது. ஆனால் 2 வந்துருக்குங்கிறது மறக்கக்கூடாது. 2 எப்போவுமே 2 உடையவங்களுக்கு டக்குன்னு டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. அது இதுவா அதுவா அதுவா இதுவா இதுவா அதுவா அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம எடுக்கிற டெசிஷனை கொஞ்சம் பெரியவங்களையும் இதையும் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தமான அறிவுள்ளவங்களோடு சேர்ந்துக்கிட்டு செக் 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 முடிவு எடுக்கிறது நல்லது. ஏதோ ஆஃபீஸில் யார்ட்டையாக பேசுகிறீங்கன்னா டொமாட்டோ மீன் பேசிடக்கூடாது. புரிஞ்சிச்சாக்கன்னுங்களா? அப்படி பேச வரும். ஏன்னா இயற்கையில் அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா? அதனால் அப்போ நீங்கள் என்ன பண்ணும், 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் யோசித்து பேசுகிறோம். புரிஞ்சுதா கண்ணுங்களா? கோபதாவங்களை அடிக்கிக்கோங்க எல்லாரும். புரிஞ்சிச்சா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். வருஷம் புது வருஷம் இல்லை, நம்ம கதையில் ஆரம்பிப்போம். அதாவது ஒரு பெரிய பணக்காரர் தான், பல கோடி ரூபாய் சொத்துக்கு வச்சுருந்தவன். அவங்ககிட்ட ஒரு சாமிஜி போனார், ஒரு சாமியார் போனார். போனால் அவன் விருந்துக்கு வாங்க சாமியை கூப்பிட்டுருந்தான் வேறு போனேன். அவருக்கு ஒரே இது, ஏ அப்பா இப்படி மாளிகை மாதிரி வீடு வச்சுருக்கானே அவன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஐயா நீ எவ்வளோ சொத்து வச்சுப்பீரு அப்படின்னு கேட்டாரா. உடனே அந்த பணக்காரர் சொன்னாரா, 2000-3000 இருக்கும் சாமி, மிஞ்சி போனால் 1,00,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா. இவருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அடப்பாவி இதை போய் பொய் சொல்கிறானே இப்படிலாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு நினச்சாரான். சரிப்பா நீ வந்து உனக்கு வயசு என்ன இப்போ அப்படின்னு கேட்டாரா. என்ன அது 2-3 வயசு இருக்கும் சாமினா. ஏ உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இத்தனை விதமான பொய்களை சொல்கிற நீ என்கிட்ட அப்படின்னு கேட்டாரா. கேட்டவுடனே அதுக்கு அந்த பெரிய பணக்காரன் சொன்னானா, சுவாமி நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா உங்கள்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு கேட்டீங்க. நீங்கள் பார்க்குற இந்த சொத்து எதுவுமே என் கால நான் போகிறப்ப என் கூட வரவே வராது. யாருக்கா போச்சு? இல்லை ஒன்றும் போகலை, யாருக்கும் போகலை. இல்லை புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இது எதுவும் என் கூட வராது. ஆனால் நான் செய்த தான தர்மங்கள் இல்லையா, நான் எத்தனை மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தனோ, யாருக்கெல்லாம் தானம் கேட்டது தானம், கேட்காம தருவது தர்மம், இந்த ரெண்டும் நான் செஞ்சுக்கிறத கூட்டி கழித்து பார்த்தா கிட்டத்தட்ட 1,000-1,50,000 தான் வரும். நான் அவ்வளோதான் செஞ்சுருக்கேன், அதுதான் சாமி நான் என் சொத்து அதை சொன்னேன். நான் கொண்டு வரப்போ அதுதான் வரும், அதனால் அது என் சொத்துன்னு சொன்னேன். அப்போ எதுக்கு வயசு அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டார். வயசு எப்படி 2-3 வயசு இருக்கும்ப்பா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பணக்காரர் சொன்னாரா, சுவாமி ஒவ்வொரு மனிதனும் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணுமானாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் அதெல்லாம் நான் சொன்னது போல் எதுவும் வரப்போகிறதில்ல. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னார்னா, எத்தனை தரம் நம்ம அந்த நாம ஜபத்தையும் இல்லையா கடவுளையும் நினைக்கிறோமோ அது நிச்சயம் எனக்கு அடுத்த பிறவிக்கு வரணும். அப்படி கூட்டி கழித்து பார்த்தா நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சாமி நினைக்கிறதே பெரிய அபூர்வமாக இருக்குது இந்த வயசு வரைக்கும் இல்லை. அப்படி போட்டு ஒரு உத்தேசமாக நான் பார்த்ததில்ல, அது 2-3 வருஷம் வரும். ஏன்னா 1 நாளைக்கு 1 மணி நேரம் சாமி நினைப்பேன்னு வச்சுக்கோங்க, அதுதான் சாமி வருது. அதனால தான் அதை மட்டும் வயசுக்கு சொன்னேன், ஏன்னா அது கூட வரும், அதுக்காக சொன்னேன் சாமினார். ரொம்ப சந்தோஷப்பட்டாரா சாமிஜி, நமக்கே தெரியாத இது இந்த பணக்காரன் தெரிஞ்சு வச்சுருக்கானேன்னு. இதுதான் கண்ணுங்களா இந்த வருஷத்துக்கு இந்த அம்மா உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம். ஒன்றே ஒன்று, வயசுகள் கூடிக்கிட்டே இருக்கும் புரிஞ்சுதா? ஆனால் எத்தனை வயசு, எனக்கு இந்த இப்போ 72 வந்துடும் ஏப்ரல் வந்தால் புரிஞ்சுதா? ஆனால் எத்தனை வயசுங்கிறது கணக்கு கிடையாது இல்லையா? ஆனால் நம்முடைய வயதில் எதில் கணக்கு விடப்படுதுன்னா, நம்ம நினைக்கிற நல்ல எண்ணங்கள், நம்ம செய்கிற நல்ல செயல்கள், நம்ம கும்புற தெய்வங்கள் இல்லையா, எத்தனை தரம் அந்த பரமாத்மாவை நினைக்கிறோம், அந்த கடவுள்களை நினைக்கிறோம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஏன்னா நம்மளை அறியாமல் மனசு அதில் போகிறப்ப நம்ம ஆறாவும் நம்ம சக்கரமாகவும் அதில் பண்பற்றுறோம் இல்லை. எவ்வளோ தூரம் நம்ம வந்து மந்திரங்களை ஜபிக்கிறப்ப நம்மளுடைய 8th சக்கராகவும் 9th சக்கராகவும் நமக்கு என்ன ஆகுது, பவர் ஆகிடுது. அதை பற்றி எல்லாம் நீங்கள் யோகா டிவியில் பேசியிருப்பே பாருங்கள், சரிதான கண்ணுங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கப்ப நம்ம மனசை எவ்வளோ நல்லா வச்சுக்கணும் இல்லையா? நான் ஒரு விஷயம் சொன்னேன், வாயை முடிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் யோகன் டிவியில். என்னென்னா ரொம்ப சாப்பிடக்கூடாது, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு இல்லை
ரொம்ப சாப்பிட வேண்டாம், பசிச்சா மட்டும் சாப்பிடுவோம், இந்த வருஷத்துக்கு அதை முடிவு பண்ணிக்குவோம். சரிதானா? பசிச்சா சாப்பிட்றது இல்லாட்டா சும்மா இரு, அவ்வளோதான். டெஃபினட்டாக வச்சுக்கோங்க, புரிஞ்சுதா? அடையா என்ன நினச்சிக்கோங்க, நான் பசிச்சா தான் சாப்பிடுவேன். காலையிலேருந்து நான் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் இருப்பேன், ரொம்ப அதான் இருந்துகிட்ருக்கேன். புரிஞ்சிச்சா? என்னை கேட்டாங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அதான் ரீசன். நிறையா விஷயம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, மனிதர்கள் என்ன செய்யணும், எல்லாம் நம்மளை ரொம்ப கோவப்படுத்துவாங்க. நமக்கு சில விஷயங்களை கேட்டு மனசு நுறுங்கும். அப்படி சில விஷயங்களை நான் கேட்டேன், ரெண்டு நாளைக்கு முன்னால் அந்த விஷயங்களை நான் சொல்ல முடியாது வெளியில். ஆஹா, இப்படி உலகமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி நான் வருத்தப்பட்டேன். இல்லை, அந்த மாதிரி நம்ம குறைதல் என்ன பண்ணணும், பகவானே காப்பாற்றுன்னு சொல்லி கடவுள்கிட்ட இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க சாமியும் நம்ம வேணா கூட, அது கூட ஒரு என்ன பண்ணணும், நல்ல செய்கையாயிடும். உங்கள் எயிட் சக்கரால் போய் ஒரு காயின் விழுந்துடும், காஸ்மிக் பேக்கில் அது அதை விழுந்துடும். சரி, இது வந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நிறைய பேசாமல் இருப்பது. கொஞ்சம் மௌனத்தை இந்த வருஷம் கடைப்பிடிப்போமா நம்ம எல்லோரும். என்ன சின்ன பிள்ளைங்க எல்லாரும், அப்பா இன்றைக்கி ரெண்டு மணி நேரம் நான் பேசலை, இன்றைக்கி ஒரு மணி நேரம் நான் பேசவே இல்லை, இன்றைக்கி நான் மூணு மணி நேரம் பேசலை. நீங்களாக ஒரு டைம் வச்சுக்கோங்க, புரிஞ்சிச்சா? நீங்கள் அப்படி நோட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ நேரம் நம்ம பேசலை, இன்றைக்கி எவ்வளோ நேரம் நம்ம பேசலை அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேட் இஸ் எ வெரி குட் திங் ஃபார் யுவர் ஹெல்த், புரிஞ்சுதா? அதே போல் முடிஞ்சவங்க ஜிம்முக்கு போங்க, முடியாதவங்க ஏதோ எக்ஸசைஸ் அப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முடியாத வயசாளின்னு நினச்சிக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நான் என்ன சொல்ல நினச்சிக்கிறவங்க, என்ன நமக்கு வயசாகி போச்சு, நம்மளால் நடக்க முடியாது, உட்கார முடியாது, அப்படிலாம் நினைக்கிறவங்க முடிஞ்ச அளவு நடங்க. ஒரு நாளைக்கு எப்படியா இந்த அம்மா சொல்லிச்சுன்னு சொல்லி 2000 என்ன பண்ணும் ஸ்டெப்ஸ் நடந்துடணும் மினிமம், புரிஞ்சிச்சா? மேக்ஸிமம் ஒரு மனிதன் 10,000 ஸ்டெப் நடந்தால் ரொம்ப நல்லது. நம்ம எல்லோரும் ஆவரேஜ் 5,000 வெரி குட் தான், புரிஞ்சுதுங்களா? அந்த ஸ்டெப் நாங்களாம் போட்டுட்டு நடக்கிறேன், வாட்ச் போட்டு தான் நாங்கள்லாம் நடக்கிறோம், புரிஞ்சுச்சா கண்ணுங்களா? அந்த மாதிரி நடந்துக்கலாம். இது நம்மளுடைய ஹெல்த், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், புரிஞ்சுதா? 2020 நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், கட்டாயம் நடக்கிறோம், கட்டாயம் நல்லதை நினைக்கிறோம், என்ன பண்ணுறோம், கடவுளை நினைக்கிறோம், அப்போ தானே ஆயுஸ் கூடணும் இல்லையா? உங்களை 2-3 அவங்க பணக்கார சொன்ன மாதிரி ஆயிரும் இல்லையா? அதை வயசை குடிக்கணும் சாமி நினச்சி நினச்சி. ஓகே, அடுத்தது ஹெல்த். என்ன இருந்தாலும் காசு வேணுமில்லம்மா மீனாட்சியம்மா அப்படின்னு கேட்குறீங்க, தெரியுது. காசுக்கு தான் இதெல்லாம் உங்களை பார்க்க வச்சுருக்கேன் இன்றைக்கி. இதெல்லாம் என்னுடைய நான் வணங்குகிற தெய்வங்கள்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதை பார்த்தாலுமே நமக்கு காசு கிடைக்கும். காசுக்குரியவங்களுக்கு பேர் இது ஏஞ்சல்ஸு, கீழே இருக்கிறது அத்தனையும் வந்து காசுக்கு உரியவர்கள். இதெல்லாம் நம்ம வைக்கிறதுனால நமக்கு காசு கிடைக்கிறது ஒன்று, அந்த எனர்ஜி இஸ் ஸ்ப்ரெட்டிங் தட் எனர்ஜி இல்லையா? இன்னொன்று நம்ம என்ன பண்ணணும், சில விதத்தை நீங்கள் ஏற்கனவே மூன்று வழக்கத்தை சொல்லியிருக்கிறேன், அப்புறம் நமக்கு நம்மளுடைய தேங்காய் வழக்கு சொல்லியிருக்கிறேன், அப்புறம் நிறைய என்னோட போட்டு பார்த்தீங்கன்னா காசுக்காக ஏகப்பட்டது பேசியிருக்கோம். அதில் நீங்கள் எதாவது ஒன்று எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்போ எப்போ எது ஒன்று எல்லாத்தையும் பண்ண முடியாது கண்ணுங்களா. இத்தை வச்சு அத்தை வச்சு அத்தை வச்சு இதை வச்சுன்னா த கிளாடிகேஷன் ஆஃப் எனர்ஜி வந்துடும், அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் எது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் செஞ்சிங்கன்னா அது போகிறோம், புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா, முடியாதவர்களுக்கு போய் கட்டாயம் புது வருஷத்தை நான் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, அது ஒரு நாள் இன்றைக்கி நான் பண்ணிட்டு முடிச்சதேங்கிறது இல்லை, புது வருஷம் த்ரூ அவுட் த இயர் வாட் ஐம் கோயிங் டு டூ, வாட் ஐம் கோயிங் டு சேஞ்ச் மை லைஃப் இன் தட் இயர், என்ன நான் சேஞ்ச் பண்ணி வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை? இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் பார்க்குறீங்க, உங்களை எத்தனை பேர் இதை வந்து கற்றுக்க முடியுது? அப்படி கிடையாது, நீங்கள் ஒரு மீட்டிங்கில் போயிட்டு யாராவது வந்து கொஞ்சம் ஒரு நாள் யாராவது ஒருத்தவங்க எழுந்திரிச்சு வாங்க இதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப பேருக்கு தயக்கம் இருக்கும். ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் எழுந்திரிச்சு வருவாங்க, 1 or 2 தே கம் ஃபார்வர்டு. அப்போ என்ன அர்த்தம், எல்லாருக்கிட்டையும் எல்லா திறமையும் இருக்குது, ஆனால் எல்லாரும் தண்ணியை மதிப்படுறதே கிடையாது. உங்கள் எல்லாருக்கிட்டையும் நிறையா பணம் சம்பாதிக்கலாம், நல்ல வியாதியே இல்லாமல் இருக்கலாம், எல்லாமும் முடியும். எப்போ அப்படின்னா அதை நினைக்கணும், புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அதை நினைக்கிறதுக்கு தான் இந்த ரேக்கி கிளாஸு, ரேக்கி கிளாஸுன்னு அம்மா அடிச்சுக்கிறேன், புரிஞ்சிச்சா? அப்போ ஏதாவது கலைகளை கற்றுக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. அந்த கலைகள் பெரிய விஷயம், உங்கள் மூளையோட கைரஸ் எல்லாம் கூட்டும், புரிஞ்சிச்சா? அதெல்லாம் நல்லா அம்பத்தை இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எங்கே யார் கிடைப்பாங்க, நேற்று கூட ஒரு சாமிஜி போய் பார்க்கலாமே நினச்சிக்கிட்டு இருந்தேன், புரிஞ்சா? அவர் இல்லை, ஊர் போயிட்டார், புரிஞ்சுதா? அந்த மாதிரி நிறையா விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒன்று இந்த ஆண்டு கற்றுக்கோங்க, புதுசாக கற்றுக்கோங்க. அது ரேக்கியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையவே மாற்றிடும், சரிதானா? அது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணிட்டோம், இப்போ ஹெல்த் பேசிட்டோம், வெல்த் பேசிட்டோம், ஹாப்பினஸ் ஒன்றே ஒன்றில் தான் கண்ணுங்களா ஹாப்பினஸ் கிடைக்கும், அது நன்றி. நன்றி நன்றி, காலையில் எழுந்திரிச்சோடனே நன்றி சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு
பத்து நன்றியை கட்டாயமாக மனசு வந்து ஃப்ரம் யர் ஹார்ட் ஃப்ரம் யர் செல்ஸ் நீங்கள் நன்றி சொல்லணும் கண்ணுங்களா. நன்றி சொல்லி பாருங்கள், உங்களுக்கு அதை பற்றி தெரியல. ஆடாடாடாடாடாடா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பொண்டாட்டி சாப்பாடு வச்சாலும் தேங்க்யூமா அப்படின்னு சொல்லுங்கள். யாராவது தண்ணி கொடுக்குறாங்களா தேங்க்யூ அப்படி சொல்லுங்கள். இங்கிலீஷில் சொன்னாலும் சரி நன்றி நன்றி நன்றி, தமிழில் சொன்னாலும் சரி. ஒரு பத்து நம்ம நன்றி சொல்லட்டோமா, அம்மா சொன்னாங்களே பத்து நன்றி சொல்ல சொல்லி அப்படின்னு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிதானே, கனெக்ட் பண்ணி செய்யுங்க. அப்போ தான் வாழ்க்கையில் எல்லாமே கால்குலேஷன் தான். கடவுளே என்ன படிச்சிருக்காரு, கோல்டன் ரேஷியோவில் ஒன்று இந்த மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு ரேஷியோவில் படைச்சிருக்காரு. அப்படித்தானே எல்லாமே இருக்க முடியும் இல்லையா. நம்மளும் காலையில் ஒன்று போனோம்னு நான் நன்றி சொல்லுவேன் நிஜமா. ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங் திஸ். ஏன்னா எவ்வளோ பேர் கிட்னியில் இருக்காங்க ஃபெயிலியர். ஏ அப்பா கண்ணுங்களா நான் பார்க்குறேன் பாருங்கள். இப்போல்லாம் டாக்டராக இருந்து பார்த்தது கொஞ்சம் ஐயா, இப்போ நான் பார்க்குறது டாக்டரால் முடியலை அப்படின்னு சொன்னவங்க எவ்வளோ பேரை பார்க்குறேன்னு தெரியுமா, எத்தனை தொழில்களை பார்க்குறேன். அப்பா 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 அது எனக்கு ஆண்டவன் கொடுத்த இடத்துல நான் அவங்களோட இப்படி அன்பாக பேச முடியுது. இல்லாட்டோ மனசு உடஞ்சி வந்து பைத்தியம் முடிச்சிருக்கணும் இவ்வளோ நாட்கில். ஆமாம் இத்தனை வருஷத்தில் ரொம்ப அந்த அளவுக்கு எப்படிமா நீங்கள் தாங்குறீங்கன்னு என் ஸ்டூடெண்ட் வந்து கேட்டார். நேற்று அவ்வளோ கூட்டம் என்னை சுற்றி எல்லோரும் கேட்டாங்க எப்படிமா இவ்வளோ பெரிய தொழில்களை வாங்கிக்கிறீங்களே அப்படின்னு. நிஜமா கண்ணுங்களா நான் அதுக்காக வந்து வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், என் மக்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் எல்லா நன்மைகளும் அடைந்து உடல்நலத்தோடு மனநலத்தோடு உணர்ச்சி பாவங்கள் நல்லதோடு நீங்கள் எல்லோரும் ஒரு நிமிஷம் அதை நினச்சிங்கன்னா நன்றி நினச்சா அந்த ஆண்டவனை நினச்சிங்கன்னா அது போகணும் கண்ணுங்களா. புரிஞ்சுதா, எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு பார்த்தோன்னே நமக்கு பணம் வந்துடும் நினைக்கிறத விட எல்லாத்தையும் விட நம்ம நன்றி சொல்லி நம்ம மனசை நல்லா வச்சுட்டோம்னா எல்லாம் உங்களை தேடி சத்திய பிரமாணம் வரும் கண்ணுங்களா. அது அம்மா சொல்கிறேன் புரிஞ்ச. இன்றைக்கி இதெல்லாம் ஏன் காமிச்சேன்னா உங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் இதெல்லாம் எனக்கு எங்கள் என் வாழ்க்கையில் என்னை உயர்த்தி விட்டவங்க இவங்கெல்லாம், இவங்களை நீங்களும் பார்க்கட்டுமேங்கிறதுக்காக வச்சேன். இது இருந்து இதை வித்துறணுங்கிறதெல்லாம் கிடையாது, நிறையா விஷயம் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ மெனி இயர்ஸ் பேக் ஐ காட் இட் மை சில்ட்ரன். ஓகேடா கண்ணுங்களா, I love you, all my lovely, lovely children. Please follow all these things, okay? Good luck, kanugala. Bye.